உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சிவாராகி ஈசா நேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்கள். அன்பு உலகெங்கும் வாழக்கூடிய நண்பு பக்த குடிகளை எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கோவில் கட்டுவதற்காக இடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் தானமாக உங்களிடம் இருக்குமேயானால், சமயம் எனக்கு இந்த இடம் இருக்குது, நீங்கள் அதனால் கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த சிந்தனை உருவாகுமேயானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் ராசி பலனை பார்ப்போமாக. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையப்போகிறது. ஏன்னா மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே கவலைப்பட தேவையில்லை, கவலை வேண்டாம், இனி கவலை இல்லை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா மீனராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிகப்படியான ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டுள்ளது. அந்த ஆரோக்கிய குறைவுகள்லாம் தடைகள் விலகி ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு, ஒரு ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். மீனராசியை பொறுத்தவரை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமானதாகவே இருந்திருக்கும். நிறைய ஆஸ்பத்திரி, மருந்து, மாத்திரைகள், இதெல்லாம் என்ன காரணம்னாக்கா 12 இருந்த குரு பகவான், அதோடு லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான். அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு திரிகோண தொடர்பு என்று சொன்னால், உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத்தை பார்த்து வந்தார், அதோடு உங்கள் ராசியையும் பார்த்து வந்தார். சனி பகவான் மீனத்தை பார்த்ததால் தான், பார்க்கின்ற காரணத்தினால்தான் அந்த உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் ஏற்படுகிறது. ஸோ நிறைய மீனராசினர்களுக்கு காலில் அடிபட்டு இருக்கலாம், கண் பார்வைகள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், தலைவலி சம்பந்தப்பட்டது, அதே போல் விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் இதெல்லாம் சரியாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மார்ச் மாதம் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் குறைஞ்சி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், வளர்ச்சிக்கான ஒரு மாதமாகி இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம், ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டது, மனக்கவலைகள், மனக்குழப்பம், பொதுவாக மீன ராசிக்கு நிறைய மனக்குழப்பங்கள், மனக்கஷ்டங்கள் இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ், எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் ஒரு தெளிவு பெற்று ஒரு தைரியம் கிடைக்கும். முதல்ல ஓகே, நமக்கு எதுவும் ஆகாது, நம்மளை வந்து நம்ம இன்னும் கூட நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியுன்ற ஒரு நீண்ட ஆயுள் பாவம் உண்டு. அப்போ பொதுவாக மீனராசி என்பர்களே ஆலய வழிபாடுகள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் நான் பல பேருக்கு சொல்வது உண்டு. குறிப்பாக நான் மீனராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு நாமளே செஞ்சும் வச்சுருக்கோம். ஒரு ஆயுஷோமம், நட்சத்திரமும், இது உங்கள் ஆரஸ்கோப்பை கொண்டு நம்ம அதை முடிவு பண்ணணும். அப்போ ஆயுஷோமங்கள், மறு வழிபாடுகள் இதெல்லாம் செய்வது, பரிகாரங்கள், தான தர்மங்கள் இவையெல்லாம் இந்த மாதம் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். உங்களை பிடித்த பிணி விலகியது என்ற நிம்மதி பெருமூச்சு தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் கூடுதல் சிறப்பு ஒரு என்ன சாமி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசிக்கு 2-9 உடையவன், 2ம் அதிபதியாகவும் 9ம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். நல்லா கேட்டுக்கோங்க மீனராசி என்பர்களே, 2ம் அதிபதி உச்சம் பெற்றாலும், 9ம் அதிபதி உச்சம் பெற்றாலும், இரண்டும் ஒருவராகி உச்சம் பெறுகின்ற பொழுது, அதுவும் மீனராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டிலே உச்சம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்ல, அந்த ஸ்தான அதிபதியும் அங்கே இருக்கிறார், அவரோடு சேர்ந்து 3-8 உடையவர் சேர்ந்திருக்கிறார். இங்கே தான் கவனிக்கணும். அப்போ 2-9 என்ற இரண்டு பாவங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகுது. மீனராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையிலே
பிஸ்னஸை பொறுத்தவரையில் கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும், வளர்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தனி ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், சுய தொழில் செய்பவராக ஒரு தனிநபர் பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், ஒரு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி. என் கம்பெனியில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க சாமி, 100 பேர் வேலை செய்கிறாங்க, 300 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3000 பேர் வேலை செய்கிறாங்க. பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஒரு பேக்கிங் மெட்டீரியல்ஸ் கம்பெனி சாமி, இது ஒரு மல்டிலெவல் கம்பெனிங்கிறது, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், கார்மெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், கோல்டு பிஸ்னஸ், டெக்ஸ்டைல்ஸ், விவசாயம், ஹோல்சேல், அதே போல் பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ், கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்கள், பணங்காசு சம்மந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது, எந்த தொழிலாக, அதே போல் அந்த ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், ஃபார்மா, மெடிக்கல்ஸ், ஸ்கூல் செக்டர்ஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், இதெல்லாம் ஒரு ரீஆக்டிவேட் ஆக வேண்டிய ஒரு அற்புதமான மாதம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல் செக்ஷனை பொறுத்தவரைலாம் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக ஒன்றுமே இல்லாமல், ஒரு இன்கம் இல்லாமல் அதை ஏதோ சமாளித்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதத்துலேருந்து பார்க்கும்போது நிச்சயமாக அவங்களெலாம் ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர், மீண்டும் பழைய நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு, சகஜமான நிலைக்கு, ஒரு நார்மல் பொசிஷனுக்கு இந்த ஸ்கூல் செக்டர்ஸ் எல்லாம் வரப்போகிறாங்க. ஸோ அது சார்ந்த தடைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், லாபங்கள் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் மீன ராசி என்பர்களே, உங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் என்னன்னாக்கா லோன், அது பேங்க் லோன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு இஎம்ஐ சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு ரெண்டல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். பிஸ்னஸ் கடன் சுமைகள், ரொட்டேஷன்ஸ், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அது குடும்பமாக இருக்கலாம், சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுவும் விலகும். இப்போ கடன் சுமைகள்லாம் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அன்பர்களே. சரி, ஜாப் எப்படி இருக்கும்? நிறைய மீனராசி என்பர்களுக்கு ஜாப் சேஞ்சஸ் ஏற்படும், கவனம் தேவை, எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். வேலை போயிடுத்து சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா? இதுதான் மீனராசி அன்பர்களுடைய கேள்வியாக இருக்கும். அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு உயிர் ஊசலாடுற மாதிரி ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்கும் வேலை. அப்போ அந்த மாதிரி ஒரு டைட் பொசிஷனில் இருக்கிற சாமி, எனக்கு அது கிளியர் ஆகுமா? இதெல்லாம் உங்களுடைய ஆரஸ்கோப்பை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஜென்ரலாக சொல்லணும்னாக்கா மீனராசியை பொறுத்தவரையில் ஜாப் ஓப்பனிங் நல்ல முறையில் இருக்கும், அப்ராடுக்கான சான்சஸ் நல்ல முறையில் இருக்குது, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை நடைபெறும். உங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே, இது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தான் தனியார் உத்தியோகமாக, ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஹையர் பொசிஷனுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், ஒரு சேர்மன், ஒரு சிஇஓ, அல்லது ஒரு சீஃப் செக்ரட்டரி, அதுவும் அதுக்கு மேலே ஒரு மினிஸ்டர், அந்த மாதிரி ஒரு நல்ல ரேங்க், ஒரு பொசிஷனுக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே, பதவி உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் ப்ளஸ் அந்த இன்க்ரிமெண்ட், இதுவும் இவை இரண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அதே போல் தாங்க அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பேர் புகழ் கைகூடும், நீங்கள் நினைத்த பதவி பட்டங்கள் அந்தஸ்துகள் கிடைக்கும், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மீனராசி அன்பர்களே. நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாக இந்த மீனராசியை சார்ந்த அரசியல் நண்பர்கள் இருப்பார்கள். அதே போல தான் சினிமா துறை, எனக்கு தெரிந்து எத்தனையோ பிரபலங்கள் மீனராசி என்பர்கள் முதல் நிலையில், சினிமா துறையில் முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மளுடைய ஆலோசனைகளை நாம் கூறியிருக்கின்றோம். அவங்களா இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் மீண்டும் ஒரு ரியாக்டிவேட் ஆகியிருக்காங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி என்பர்களே, சினிமா துறைக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது.
அபரிமிதமான வளர்ச்சி, எக்ஸ்ட்ரீம்லி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அந்த சினிமா துறையில் நிச்சயமாக ஒரு நல்ல எக்ஸ்ட்ரீம்லி ஒரு இன்க்ரீஸ் இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அப்போது தடைப்பட்ட விஷயங்கள், ஒரு ப்ராஜெக்ட் நின்று போயிருக்கலாம், அதை திரும்ப ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு பிரைட் ஃப்யூச்சர், ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சினிமா துறைக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் கிரியேட் ஆகுது என்பது தான் உண்மை. அடுத்ததாக குடும்பம். குடும்பத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப 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 முக்கியம். ஏழாம் அதிபதி சனி செவ்வாய் சேர்க்கையோடு மாற்றிக்கொண்டிருக்கிறார், கவனம் தேவை. அப்போ அந்த எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரியல சாமி, எங்கள் மனைவி இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல சாமி, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என் பசங்க இப்படி பண்ணிட்டாங்க, பெற்றோர்கள் இப்படி செய்து விட்டார்கள். சார், நானும் ஒரு அம்மாவும் நல்லா நெருங்கிய வேலை செய்கிற இடத்துல பழகிட்டு இருந்தோம், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பழகிட்டு இருந்தோம், பார்ட்னராக இருந்தோம், இப்போ பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியில் வரக்கூடிய ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம், இவையெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் அவை மூலமாக விளக்கிக் கொள்வது தான் இதுக்கு சரியான தீர்வாக அமையும். மீன ராசி அன்பர்கள், ஏன்னா எத்தனையோ குடும்ப பிரிந்த குடும்பங்களை நம்ம வந்து ஒன்று சேர்த்து வச்சுருக்கிறோம், அது ஒரு மன மகிழ்ச்சி. எத்தனையோ குடும்பங்கள், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஸோ பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இவை இரண்டுமே நன்மை தரக்கூடியதாகவே அமைகிறது. திருமண யோகமும் சிறப்பாக இருக்குது. புதன் பகவான் ஏழுக்குடைய புதன் குருவோடு இணைந்திருக்கிறார். அப்போ நாள்பட்ட திருமணம், அந்த தடைப்பட்ட திருமணம், மறுமணங்கள், இவையெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும், குழந்தை பாக்கியம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல பாராகி ஆலயம் சீக்கிரம் கட்ட வேண்டும், அதுக்கு உங்களால் முடிந்த முயற்சிகளை செய்யுங்கள் என்று தெரிவித்து கொண்டு, உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான மங்கள விசேஷங்கள், 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், 80-ஆம் கல்யாணம் மற்றும் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் எல்லாம் சிறப்பான முறையில், கைராசியான முறையில் செய்து தரப்படும். கம்பெனி பூஜைகள், கம்பெனிக்கான சாந்தி பூஜைகள், அதே போல் பரிகாரங்கள், வாஸ்து தோஷங்கள், வாஸ்து நிவர்த்தி, இப்படி எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு, தேவையெனில் கீழே தெரியக்கூடிய நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.